சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்களுக்குள் குழுவாக சேர்ந்து விலையை அதிகரிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று மத்திய நெடுஞ்சாலை மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக மேற்கு மாநிலம் இந்திய கட்டுமான சங்கத்தினருடன் காணொலி மூலம் கலந்துரையாடிய அமைச்சர் தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் மின் கட்டணத்தில் எந்த உயர்வும் இல்லாத நிலையில் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பி உற்பத்தியாளர்கள் தன்னிச்சையாக விலைகளை உயர்த்துவது புரிந்து கொள்ள இயலாதது என்று கூறியுள்ளார். சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பி தொழிற்சாலைகள் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி தேசிய நலனுக்கு எதிரான வகையில் விலையை உயர்த்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அடுத்த 5 ஆண்டுகளில் 116 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இதுபோன்ற கட்டண உயர்வு தொடருமானால் அது மத்திய அரசிற்கு சிக்கலான நிலையை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். விலையை கட்டுப்படுத்தும் அமைப்பை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்கும் என்றும் அவர் கூறினார். Infrastructure of 111 lakh crores in the next 5 years, and it is the dream of our Prime Minister to make the economy of $5 trillion, and where we have to make this infrastructure. So if this type of rate of cement and steel will be go on, it will be rather very difficult for us.